பிரான்ஸ் மக்களுக்கு எச்சரிக்கை, வாகனங்களால் காத்திருக்கும் ஆபத்து. பிரான்சில் செலுத்தப்படாத நிறுத்துமிட அபராதம் பற்றிய ஒரு புதிய மோசடி குறுந்தகவல் மூலம் பரவுகிறது என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாக தோன்றும், ஆனால் உண்மையில் மக்களின் பணத்தை திருடுவதை நோக்கமாக கொண்டதாகும். இதன் மூலம் வலைதளங்களுக்கான இணைப்புகளை கொண்டு மில்லியன் கணக்கான ஓட்டுநர்களை குறிவைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளால் பல ஓட்டுநர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். விசேடமாக கடந்த ஆண்டு 11 மில்லியன் ஓட்டுநர்களுக்கு உண்மையான அபராதங்கள் வழங்கப்பட்டன. தற்போது நடைமுறையில் உள்ள இந்த மோசடி குறிப்பாக நம்பக்கூடியதாக தோன்றும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த சில நாட்களாக செலுத்தப்படாத அபராதத்தை பற்றி நினைவூட்டும் குறுஞ்செய்தியை ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் பெறுகின்றார்கள். குறுந்தகவல் மற்றும் இணைப்பு குற்றங்களின் தானியங்கு செயலாக்கத்திற்கான தேசிய நிறுவனத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஓட்டுநர் அபராதங்களை நிர்வகிக்கும் நிறுவனம் என்பதனால் சாரதிகள் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். எப்படி இருப்பினும் குற்றங்களின் தானியங்கு செயலாக்கத்திற்கான தேசிய நிறுவனம் இந்த குறுந்தகவல் போலியானவை எனவும், அவ்வாறான குறுந்தகவல்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்து வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அபராதம் விதிக்கப்படும் நேரத்தில் மாத்திரமே பணம் செலுத்தும் குறுந்தகவல் அனுப்பப்படும் எனவும், இவ்வாறான காரணமற்ற நேரங்களில் குறுந்தகவல் அனுப்பப்படுவதில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அபராதம் செலுத்துவதற்கு ஒரு இணையதள இணைப்பு மட்டுமே உண்மையான பணம் செலுத்தும் தளம் என்று பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் இவ்வாறான குறுந்தகவலில் வரும் இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்றும், காரணமின்றி பணம் செலுத்த வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.